இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து இப்போ ஐடி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி வேணும் அப்படிதானே? ஆ, மணி ட்ரான்ஸ்ஃபர், டெபாசிட், ஏடிஎம் கார்டு கொடுக்குற மாதிரி. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நேமு, லொகேஷனு, மொபைல் நம்பர், இது எதுவும் பகிர்ந்துக்க வேண்டாம் சரிங்களா? யூடியூப்ல மறுபடியும் எல்லாரும் கேட்பாங்க. சரி, அடுத்தது இப்ப நீங்க இருக்கிறது வில்லேஜ் மாதிரி இருக்கா டவுன் மாதிரி இருக்கா? வில்லேஜ் தான். வில்லேஜ் தான். வில்லேஜ் தான். மக்கள் தொகை எவ்வளவு சார் இருக்கும்? என்ன பண்றீங்க? நல்லது சார். எங்க ஊர்ல ஒரு புலவர் சொன்னாரு, ராமலிங்கம் ஒருத்தர், நீ வேணாலும் படிச்சுக்கோ, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்ளும், ஒரே வரியில சொன்னாரு. படிப்பு எதுவா இருந்தாலும் மளிகை கடை தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, அத ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்ம படிப்புக்கும் நம்ம செய்யற பிசினஸ்க்கும் சம்பந்தம் இல்லைனா கூட அதை வந்து ஒரு தவறா நினைக்காம நீங்க அக்செப்ட் பண்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து ஒரு வங்கி நம்ம வேலை போவோம், வேலைக்கு போகணும்னா படிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதணும், நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு வங்கியில போயிட்டு நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்தியால என்ன பண்ணிட்டு ஆட்சி மாற்றம், 2000 பேருக்கு ஒரு லைசன்ஸ் நாம கொடுக்கணும் மக்களுக்கு. ஓ சரி சார். மக்கள் வந்து இப்ப நீங்களே சொல்றீங்க சார், எங்க வில்லேஜ்ல இருந்து தூரமா போய் தான் சார் இந்த வங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க இல்லையா? போயிட்டு தூரமா போய் வங்கி யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன ஆகும், காலம் விரயம் ஆகும், மாத்திட்டு போய் கடை வச்சிருந்தாலும் சரி, பாபர் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, கோழி சிக்கன் கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல அவங்க பேண்டாலும் சரி, இல்ல சார் அவங்க சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்லயே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களோட படிப்பு தகுதியை கேட்காமல் பேன் கார்டு, ஆதார் கார்டு என்ன இருக்கோ அதை மட்டும் ஒரிஜினலான செக் பண்ணிட்டு ஒரு வங்கியோட லைசன்ஸ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தால் வந்து 2016 ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் ஃபினோ பேமெண்ட் வங்கி. இந்த வங்கி லைசன்ஸை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, இப்போ உங்க ஏரியால என்னன்னு சொல்றாங்கன்னு தெரியல, அதாவது இந்த 100 நாள் சம்பளம் சொல்லுவாங்க கேள்விப்படுறீங்களா? அவசியம் ஃபிங்கர் வச்சு தான் எடுக்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லிருக்குது. அந்த பஞ்சாயத்து வேலை காசு, இந்த பால் காசு அனைத்துமே, அதெல்லாம் இப்ப எல்லா காசுமே ஃபிங்கர் வச்சு எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்தாச்சுங்க. ஏன் பஞ்சாயத்து வேலை காசு ஃபிங்கர் வச்சு எடுக்க சொன்னாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து வேலைக்கு போறவங்க ரொம்ப வயசானவங்க, படிப்பே இல்லாதவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்க வந்து வேற ஒரு ஊருக்கு போக கூடாது. ரெண்டாவது, இவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்தா இவங்களை ஏடிஎம் கார்டு யாராவது ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபிங்கர் வச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை, அதான் ஆதார் ஏடிஎம், ஆதார் பேமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏஇபிஎஸ் என்ன பண்ணலாம் இப்ப வந்துட்டு மக்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம்னா, மக்கள் எந்த வங்கியில் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் தாராளமாக ஆதார் ஏடிஎம் மூலமாக நீங்க ஃபிங்கர் வைத்து அவர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் oh,
என்ன சார்? இப்ப நம்ம ஏடிஎம் கார்டு இருந்து எடுத்து கொடுக்குறோம், இப்போ ஒரு கனரா பேங்கோ இந்தியன் பேங்கோ அதை எடுத்து கொடுக்குறோம் நம்ம. அப்போ அந்த பேங்க்ல இருந்து நம்ம கமிஷன் தருவாங்களா இல்ல ஃபினோ பேமெண்ட் பேங்க்ல இருந்து கமிஷன் தருவாங்களா? அந்த பேங்க்ல இருந்து ஃபினோ வாங்கிக்கும், ஃபினோ வாங்கி நமக்கு தரும். ஓ சரிங்க சரிங்க. ஏன்னா இப்ப அந்த பேங்கோட பணத்தை தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஓ ஆமா ஆமா. அந்த சர்வீஸ் நம்ம பண்றதுனால அந்த அதுக்கான ஒரு சார்ஜஸ் அவங்க கட்டுவாங்க. அப்ப அவங்க கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை இது கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் அது நடக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல நீங்களே சொல்றீங்க சார், தூரமா போய் தான் சார் வங்கி அட்டன் பண்ண வேண்டியதா இருக்குது மக்கள். ரைட்டு, தூரமா போக வேண்டாம், உங்களுக்கு வங்கி லைசன்ஸ் கொடுக்குறோம். நம்ம வீடியோல இருக்கிற அழகா போர்டு அவரை ஒருத்தர் வச்சிருக்காருங்க, கல்லுக்கடைன்னு ஒரு ஊர்ல 5 அடி உயரம் 10 அடி 15 அடி நீளத்துக்கு வச்சிருக்காருங்க போர்டு. சாதாரண ஒரு கடை தாங்க, 1000 ரூபா தான் அந்த கடைக்கு வாடகைங்க. அதுல அப்படி ஒரு போர்டு வச்சு நல்ல ஒரு அருமையான வருமானத்தை பாக்குறாருங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடமா இருந்தாலும் போர்டு வச்சுட்டு மக்களுக்கு ஃபிங்கர் கொடுக்கறது, ஏடிஎம் கார்டுல எடுத்து கொடுக்கறது, ஒரு படி மேல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு 10 நிமிடத்தில் கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப எல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடி ஒரு வாரத்தை சொல்லியிருந்தீங்க சார், ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும், கையெழுத்து போடணும், ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போடணும், எதுவுமே அதுல கிடையாது. கஸ்டமரோட பேன் கார்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு தாராளமா நீங்க வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டை கையில கொடுத்து 10 நிமிடத்தில் அனுப்பி விடலாம் கஸ்டமரை. ஒண்ணு, இதுல இன்னொரு பர்பஸும் நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்குதுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் சீடிங்னா என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸை டிக் அடிச்சுட்டீங்கன்னா இட் வில் பிகம் கவர்மெண்ட் சப்சிடி ஃபார் நெக்ஸ்ட் மந்த்னு அர்த்தம். அதாவது இதுவரை இந்த நீங்க சொன்னீங்களா பஞ்சாயத்து வேலை, பால் காசு, இந்த கிஷான் மானியம் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு 2000 போடுறாங்களா, அது இந்த மாதிரி காசு எல்லாம் வேறு ஒரு வங்கியில் கஸ்டமர் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அடுத்த மாதத்திலிருந்து இவர் எங்கேயும் சென்று பாஸ்புக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே உங்களுக்கு வந்துவிடும். கஸ்டமரு புரியுதுங்களா நான் சொன்னது? அதை வந்து நம்ம நீங்க வழக்கம் போல அவங்க போய் டீன் பேங்க்ல எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வங்கியில இருந்து எடுத்துக்கோ. இப்ப நார்மலா நம்ம பண்ற சர்வீஸ் என்ன, வேற வங்கிகளோட பணத்தை ரேக வச்சு ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 16-17 வங்கிகளுக்கு பாத்தீங்கன்னா நேரடியா டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு உங்களுக்கு கமிஷன் உண்டு. இப்ப கனரா வங்கி இருக்கா உங்க ஏரியால? என்ன வங்கி இருக்குங்க? கனரா இருக்கா? கனரா பேங்க், இந்தியன் பேங்க், எஸ்பிஐ. சூப்பர் சூப்பர். இந்தியன் பேங்க் இன்னும் நமக்கு அப்ரூவ் தரலீங்க. கனரா வங்கி மக்கள் வந்து ரேகை வச்சு கனரா பேங்க்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் காட்டும், பணம் 100 ரூபா டெபாசிட் பண்ணா கூட உங்களுக்கு 50 பைசா. ஓ அதெல்லாம் பாத்துங்க, உங்க வீடியோல பாத்து. 5000 ரூபா 10000 ரூபா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 7 ரூபா கிடைக்குங்க டெபாசிட்டுக்கு. ஆனா இன்னும் இருக்கிற நீங்க கேப்பீங்க சார், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் எல்லாம் இணைக்கலையா? இணைப்பாங்கள். இப்பதான் வந்து ஒரு 16-17 வங்கிகளை இணைச்சிருக்காங்க. அதுல மெயின் வங்கி பாத்தீங்கன்னா கனரா வங்கி, இந்த ஈக்குவிடாஸ் வங்கி, இந்த மாதிரி வங்கி எல்லாமே ஓரளவுக்கு இணைச்சிருக்காங்க. எனக்கு சர்க்குலர் மும்பைல இருந்து அனுப்பிச்சபே சந்தோஷப்பட்டேன். யாரு ஊர்ல எல்லாம் கனரா பேங்க் இருக்கோ அவங்க எல்லாம் செல்வம் கொளிக்க போகுது அவங்களுக்கு எல்லாம். நிஜம்தான் சார், கமிஷன் கொடுத்து உங்களை டெபாசிட் பண்ண சொல்றது எங்க பண்ண சொல்றாங்க? இது அருமையான வாய்ப்புங்க. அதனால வந்துட்டுங்க உங்களுக்கு கமிஷன் கொடுத்து டெபாசிட் கொடுத்துருக்காங்க. அது நேற்று தான் லான்ச், முந்தா நாள் தான் லான்ச் பண்ணாங்க. நேற்று தான் நான் வீடியோ போட்டேன், காலையில் இன்னைக்கு தான் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது கமிஷன் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. மீதி வங்கிகளுக்கு சார் என்ன சார் பண்ணுறது? இந்தியன் வங்கி எங்கள் ஊரில் இருக்குது, ஒரு தம்பி வந்து 1000 ரூபா அனுப்ப சொல்கிறான் சார். ஒன்றும் பண்ணானா வழக்கம் போல் மணி ட்ரான்ஸ்ஃபர் தான், மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் வழக்கம் போல். நமக்கு அது கமிஷன் கிடைக்காது, அவங்ககிட்ட வாங்கிக்க வேண்டியதான் கமிஷன், பையன்கிட்டே வாங்கிக்க வேண்டியதுதான். ஒரு 10 வயசு பையன் வரான், 10 வயசு பையன் வரான், நம்ம வந்துட்டு 1000 ரூபா என்ன என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் போடணும்னா
கொஞ்சம் ஒரு இதுக்காக நான் ஒரு அமேசான்லேயோ இல்லையோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி. ஒன்று அடுத்தது மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. மணி ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். நான் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை எந்த ஏடிஎம் மிஷினில் வேணாலும் போட்டு பணம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அந்த ஏடிஎம் கார்டு வந்து இப்போ கனரா பேங்க்னா ஒரு 3 தடவைக்கு மேல வேற எந்த பேங்க்லயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து காமன் தான் சார். அது வந்து நம்ம நம்ம போடல அந்த ரூல், அது ஆர்பிஐ போட்டிருக்குது. ஒரு மெட்ரோ சிட்டினா 3 முறை தான் ஒரு ஏடிஎம் கார்டுக்கு மற்ற ஒரு வங்கி ஏடிஎம்ல பயன்படுத்திக்கிறதுக்கு அலவுட் இருக்குது. மெட்ரோ சிட்டினா 5 முறை இருக்குது, அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப கிராம ஒரு 5 முறை எடுத்துக்கலாம். இப்ப நீங்க கொடுக்குற கார்டோ அல்லது கனரா வங்கி கார்டோ எதுவா இருந்தாலும் அதிகபட்சம் 3 முறை. ஆமா, 4வது முறை போகும்போது நமக்கு சார்ஜ் வரதான் செய்யும். அதனால நம்ம என்ன பண்ணோம், 4வது முறை இப்ப ஸ்டேட் வங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தது, நீ எந்த ஏடிஎம்ல வேணாலும் எடு, என் ஏடிஎம்ல கூட எடுத்துக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. 3 முறைக்கு மேல போனீங்கன்னா உனக்கு சார்ஜ் நீ 4வது முறை என்னதுலயே வந்து எடுத்தாலும் சார்ஜ் தான் உனக்கு. என்ன பண்ண சொல்றேன், எனக்கு மேல சர்வர்ல ரேட் ஏத்திட்டாங்க, நான் சார்ஜ் கட்டணும்ல, மேல வாடகை கட்டணும்ல, நான் ஃப்ரீ சர்வீஸே கொடுத்துட்டு நான் எப்படி பேங்க் மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லி எல்லா வங்கிகளும் கேட்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்துட்டு காமனா நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறையில இருக்கிறதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்றது, பண்றது இது இதுலயும் இதுல பண்ணிக்கலாங்க. அடுத்து ஓலா டேக்ஸ் பேமெண்ட், இந்த எல்என்டி பஜாஜ் இதெல்லாம் வந்து மகளிர் குழு தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி மகளிர் குழு உங்க ஸ்டேட்ல இருக்குங்களா? அதுக்கு பேர் என்னங்க, அங்க என்ன பேர் வச்சிருக்காங்க கேரளால? சங்கம், சங்கம், சங்கமும் தமிழ்நாட்டுல இருந்த பேர் தான். சங்கம் வளர்த்த தமிழ் சொல்லுவோம். அயல் கூட்டம், அயல் கூட்டம் சொல்லுவாங்க கேரளால. அயல் கூட்டமா? சூப்பர் சூப்பர். எல்லாமே எல்லாமே சொந்தக்காரங்க தானே, நீங்க தமிழ் எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஏதோ ஒரு காரணங்களால சரி அவங்க நாங்க தனியா இருந்துக்கிறோம்ட்டு அவங்க ஒரு மொழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாச்சி சாச்சி பேசி அப்படியே போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லது. அப்படிங்கும் போது அந்த குழுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எல்என்டி பஜாஜி இந்த மாதிரி மைக்ரோ பஜாஜ் பாத்தீங்கன்னா காமனா மொபைல் வாங்குற பசங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து பஜாஜ்ல லோன் வாங்குவாங்க. மொபைலு டேப் இந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாம் பஜாஜ் தான் லோன் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலா உங்களுக்கு தனிநபரே வந்து கட்டிக்குவாங்க. இது எல்என்டி எல்லாம் பாத்தீங்கன்னா குழு லோன் வந்து அதிகமா கொடுப்பாங்க, கோடிக்கணக்கில் போகும். அப்ப அந்த ஏரியால வந்து குழு லோன் வந்து வசூல் பண்றதுக்காக வருவாங்க. வசூல் பண்ற பாயி வசூல் பண்றது பாத்தீங்கன்னா, வசூல் பாத்தீங்கன்னா காலையில இருந்து 3:30 வரைக்கும் வரதெல்லாம் அவங்க பேங்க்ல கட்டிக்குவாங்க. இன்னொரு விஷயம், பேங்க் தூரமா இருந்ததுன்னா அவங்களால போய் டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கு ரொம்ப லாங்கா இருந்ததுன்னா போக முடியாது. இன்னைக்கு 5 லட்சம் ஒரு வசூல் பாய்க்கு வசூல் ஆகுதுன்னா அந்த காசை கொண்டு வந்து உங்ககிட்ட தான் கட்டுவாங்க. உங்ககிட்ட கட்ட நானே தங்கிட்டு போயிட்டா அந்த அயல்கிட்ட போயிட்டாலும் நான் போய் கட்டுவேன், கட்டுறதுக்கு 50 ரூபாய் தருவாங்க. டிவிக்கு பைசா கட்டுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அதான் அந்த கூகுள் பே போன்பே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், அதெல்லாம் பண்ண வேணாங்க. நம்ம வந்து 5 ஐடி பேக்கேஜா கொடுப்போம் அதுக்கு. உங்களுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு நல்ல ஒரு 30 ரூபா நல்ல கமிஷன் கிடைக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் ஐடி கொடுக்குறேன், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராபி பே ஸ்பைஸ் மணின்னு ஒரு பேக்கேஜா ஒரு 2-3 ஐடி கொடுக்குறோம் நாங்க எங்க பிராண்ட்ல. ஃபினோ, ஸ்பைஸ் மணி, ராபி பே, வில்லேஜ் ஏடிஎம் அண்ட் இபே இந்த மாதிரி ஐடிஸ் எல்லாம் நாங்க கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து தாராளமா வந்து 1000 ரூபாய்க்கு 5 ஐடி அடங்கிய பேக்கேஜ் தான் கொடுக்குறோம். அதனால நீங்க இதெல்லாமே பயன்படுத்திக்கலாம். நீங்க தாராளமா வந்து ரன்னிங் ஆயிக்கலாம் சார். இதுல அதான் சார், லோன் கட்டுறது, லோன் எடுக்கிறது, லோன் கொடுக்கறது எல்லாமே அனைத்து வேலைகளும் நடக்கும். 2-வீலர் 4-வீலர் இன்சூரன்ஸ், கொரோனா இன்சூரன்ஸ், டெங்கு இன்சூரன்ஸ், மலேரியா இன்சூரன்ஸ். மழைக்காலங்களில் டெங்கு மலேரியா எல்லாம் பரவுறப்ப ஆதார் கார்டை வச்சு வெறும் 12 ரூபா தான் அந்த இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் இதுல தான் இருக்குங்க. வெறும் 12 ரூபா கொடுத்து நீங்க போட்டு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் ஒருவேளை அந்த மலேரியா டெங்கால இறப்பு நேரிட்டால் 1 லட்ச ரூபா போவாங்க அவங்க வீட்டுக்கு. செலவுக்கு வேணும்னா 15,000 போய் அவங்க செலவு பண்ணிக்கலாங்க ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஐடியா வந்து அதான் சார், ஐடி தான் சார், 1000 ரூபீஸ் சார் ஒரு பேக்கேஜ். ஒரு பேக்கேஜ். ஆமா ரூபீஸ். ஆமா. ஒரு ஐடி சேர்ந்து தான் உங்களுக்கு நாங்க 1000 தரோம்.
1000 ரூபாய் கொடுத்தா நம்ம இதெல்லாம் ஓபன் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? இதெல்லாமே இதெல்லாமே நாங்க ஓபன் பண்ணுவோம். ஏத்தி அந்த மணி இந்த பினோ மணி பினோ பேமெண்ட் பேங்க்ல இருந்து கனரா பேங்க் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா என்ன பண்றீங்க? ஓகே, ஏதாச்சும் இஷ்யூ வரும்ல? இல்ல, அதுல என்ன சார் இஷ்யூ வருது? பினோ பேங்க்ல இருந்து கனரா பேங்க் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் கனரா பேங்க் தான் நாங்க நீங்க சொன்னேன். மற்றவங்க ஒரு கைராக வச்சு நம்ம பணம் எடுக்கிறோம், அந்த பணத்தை வந்து நம்ம கனரா பேங்க் போய் தான் பணம் எடுக்க முடியும். இல்ல, வேலெட்ல நீங்க வந்து உங்க உங்களோட ஐடியில வந்து எந்த அக்கவுண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓ ஓகே, கனரா வங்கி தான். இல்ல, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாச்சும் இஷ்யூ வருங்களா? அதெல்லாம் வராது சார், அதெல்லாம் வராது இல்லைங்களா? வந்தா பாத்துக்கிறேன், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சால்வ் நீங்க மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்தாதான் எடுக்கிறது நல்லது. சரிங்க, அப்ப உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.